உன் கொள்கை வேற, என் கொள்கை வேற, என் கோட்பாடு வேற, என் கோட்பாடு வேற, உன் சித்தாந்தம் வேற, என் சித்தாந்தம் வேற. நீ என்ன செருப்பு போட்டுக்கிட்டு தொழக்கூடாது? செருப்பு ஒரு ஆடை தானே, டிரெஸ் மாதிரி ஒரு ஆடை, காலில் போடுற ஆடை, அவ்வளவுதானப்பா இதுல அசுத்தம் இல்லாம இருக்குன்னு. அதை போட்டுக் கொண்டதுனாலேயே கடவுளுக்கு பெரிய பாரம் செஞ்சுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாறு செய்வதற்காக நீங்கள் செருப்பணிந்து தொழுவுங்கள். ஒரு நாள் தொழுவிச்சாங்க சகாபாக்கள்லாம் செருப்பு போட்டு தொழ ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி எல்லாரும். ஒரு நாளைக்கு பள்ளிவாசம் மண்ணு தானே, அது வேற பெரிய பிரச்சனை இல்ல. மூசைக்கு செலவுக்கெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் மண்ணு மணல் தான், எல்லாம் செருப்பு போட்டு தொழுகிறாங்க. தொழுது கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு பாதியில செருப்பை கலட்டுறாங்க, எல்லாரும் கலட்டுறாங்க செருப்பை. ரசூல் ஸல்லல்லாஹு செருப்பை கலட்டணும்னு முதல் செப்புக்கு தெரியும், முதல் செப்பு கலட்டணும்னு ரெண்டாவது செப்பு கலட்டுது, மூணாவது செப்பு கலட்டு, கட்டி கட்டி முன்னாடி போட்டு நிக்குது. சலாம் கொடுத்து முடிச்சவனே எதுக்கு செருப்பை கலட்டினீங்க கேக்குறாங்க. நீங்க தானே கலட்டினீங்க, நாங்களும் கலட்டணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் அதுக்கு இல்ல, என்னுடைய செருப்பின் அடியில் நஜீஸ் இருப்பதை ஜிப்ரீல் எனக்கு சொன்னார். என்னுடைய செருப்பின் அடியில் ஒரு அசுத்தம் இருக்கிறது, அசுத்தத்தோட தொழாதே என்று சொன்னா அதுக்கு நான் கலட்டினேன், நீ ஏன் கலட்டினேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. கேட்டுதான் சொல்றாங்க செருப்பணிந்து தொழுங்கள். அப்படி எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிடக்கூடாது. அவங்க எல்லாம் செய்யறாங்க, நம்ம செய்வோம், அவங்க அதை முடிஞ்சு வச்சுக்காரு. அப்ப எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு கேட்டா, எல்லா வகையிலும் நீங்கள் தனியானவர்கள், உங்களுடைய கொள்கைகள் நமக்கு ஒத்துவருமா? உங்களோட எந்த வகையில் ஒரு முஸ்லீம் வந்து மற்றவர்களுடைய பொதுவான நிகழ்ச்சிகள்ல காம்பரமைஸ் ஆக முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கொள்கை தனியா இருக்குது, நம்ம கோட்பாடு தனி, நம்ம கொடுக்கல் வாங்கல் தனி. அவங்க எதையும் கொடுக்கலாம், எதையும் வாங்கலாம், நம்ம எதையும் கொடுத்து எதையும் வாங்க முடியாது. அவங்க எப்படியும் பண்ணலாம், எப்படியும் பண்ணாம இருக்கலாம், நம்ம அப்படிலாம் பண்ண இப்படித்தான் பண்ணணும், நமக்கு வழி இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பிரயாணம் ஹுனைன் போர் நினைக்கிறேன், ஹுனைன் போருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வர்ற வழியில ஒரு இடத்துல இலைப்பாடுறாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ராத்வான் வாத்துன்னு அந்த மரத்துக்கு பேர். அந்த மரத்துல பாத்தீங்கன்னா வாழு வேலு தொட்டிலு அது இது கட்டி தொங்க விடுது. என்னது தொங்க விட்டுருக்காங்கன்னு கேட்டா, முஸ்லீம் அல்லாத மக்கள் தங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்காக வேண்டி குழந்தை பெறணும்னா ஒரு தொட்டில கொண்டாந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க. அவங்க போர்ல வெற்றி பெறணும் வாழை கொண்டாந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க. அவங்க என்ன ஹாஜத்து நேர்ச்சி பண்றாங்களோ அதெல்லாம் அந்த மரத்துல கொண்டாந்து தொங்க விட்டாங்கன்னு சொன்னா அந்த காரியம் நிறைவேறும் என்று அந்த மரம் பெரிய பெருமாண்டமான இழந்த மரம், அதுல வந்து இந்த மாதிரி ஒன்னு கட்டி கட்டி தொங்க விடுது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுக்கு ஒரு மரம் இருக்குதே, நமக்கு ஒரு மரத்தை செட்டப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ற அப்படி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதே வார்த்தையை சொல்றாங்க, அவங்களுக்கு மரம் இருக்கா இல்லையா புனித மரம், எங்களுக்கு ஒரு மரத்தை செட்டப் பண்ணி தாங்க, நாங்களும் இப்படியாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுக்குறோம்ல, அவங்களுக்கு மட்டும் நமக்கு இல்லையில அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? மூசா நபி அவர்களை ரசூல்லா சொல்றாங்க, உங்க கேள்வி எப்படி இருக்குது என்று சொன்னால், மூசா நபி அவர்களை அல்லாஹ் வந்து காப்பாத்தினான். எப்படி காப்பாத்தனா? தன்னுடைய அற்புதத்தை கண்ணுக்கு கண்ணா காட்டி காப்பாத்தனா. அப்படி கடலை ரெண்டா பிளந்து அதன் வழியாக அந்த மக்களை காப்பாத்தி எதிரிகளை மூழ்கடிக்க செய்து ஆள்களை காலி பண்றான். இதை மூசா நபி கண்ணால பார்த்தார், அவங்களோட உம்மத்தெல்லாம் கண்ணால பார்த்துச்சு. இறைவன் இருக்கிறான் என்று நாம நம்புறதை விடங்க, அவர்கள் கூட நம்பணும். ஏன் நாம அப்படி அற்புதத்தை பார்த்து நம்பல, கண்ணால பாக்குறாங்க. அவங்க எப்படி நம்பி இருக்கானு, அல்லா அல்லா தான்டா, கடலை பழக்க ஏழுமா, அப்படி தனியா நிக்குமா, அதுக்குள்ள பாதை வருமா, அதுல செஞ்சு காட்டிப்பிட்டானே அப்படின்னு நம்ப வேண்டியவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பாலத்தை கடந்து அந்த கடலை கடந்து போன உடனே பல தெய்வங்களை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சமுதாயம். அப்பதான் அற்புதத்தை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. உடனே மூசாட்ட கேட்கறாங்க, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப இருக்கு, நமக்கு மட்டும் ஒண்ணு, இப்படி கேட்கறாங்க. இது அல்லடா ஆலிகத்தன் கமாலகும் ஆலிகா, அவங்களுக்கு மட்டும் ரொம்ப இருக்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப உண்டாக்கு, ஒன்னு ஒண்ணுங்கிற நீ, இவங்களுக்கு எத்தனை கடவுள் இருக்கு பாத்தியா? ஒரு அல்லாஹ்வுடைய ஆற்றலை கண்ணு கண்ணா பார்த்துபிட்டு அந்த பால அந்த கடலை கடந்து வெளியே வந்தவன சொன்னாங்க, இது அல்லனா ஆலிகத்தன் கமாலகும் ஆலிகா, அவர்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய கடவுள் நீங்க உண்டாக்குங்க. இதை ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு காரியத்துக்கு ஒன்னு பிரிச்சு தாங்க, தலைவலிக்கு ஒண்ணு, வைத்த வலிக்கு ஒண்ணு, விசாவுக்கு ஒண்ணு, பாஸ்போர்ட்டுக்கு ஒண்ணு, வைத்தியத்துக்கு ஒண்ணுன்னு பிரிச்சுக்கமா இல்லையா, இப்படி பிரிச்சு தாங்க என்று கேட்கிறாங்க. குர்ஆன்ல இது இருக்குது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு சுட்டி காட்டி சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள். மூசா நபி இடத்தில் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பார்த்து விட்டு அந்த மக்கள் கேட்டார்களே எங்களுக்கு நிறைய வேணும், அந்த கேள்விக்கும் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. சுனன மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழிமுறையை நீங்கள் அப்படியே இனிமேல் பின்பற்றுவீர்கள். எப்படி பின்பற்றுவீர்கள்? ஜானுக்கு சிபரம்பி சிபரின், ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள், முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள். அப்படியே நூத்துக்கு நூறுங்கிறது உள்ள வார்த்தை இது.
ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் பின்பற்றுவீர்கள் என்றால் அரபு மொழியில 100% பின்பற்றுவீர்கள். 100% அவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ண பாக்குறீங்க. அவர்கள் உடம்பு புற்றுக்குள்ளே நுழைந்தார்களே ஆனால் நீங்கள் நுழையிறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணி, கலாச்சார ரீதியா நம்ம மறுமையை நம்புறவனுக்கும் துன்யாவை நம்புறவனுக்கும் ஒரு காலம் ஒத்து போவாது. நம்ம எதையும் தாங்கிக்கிறோம், எதையும் நஷ்டப்படுவோம். 1 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம், ஹராம் என்றால் நான் விளைவிக்கணும், நான் அதை நம்புறேன், நீங்க அதை நம்புறீங்க. 10 கோடி ரூபாயை வரட்டுமே, ஹராம்னு தொட மாட்டேன். ஏன் தொட மாட்டேங்கிறோம்? 10 கோடி ரூபாய் நமக்கு பெருசா தெரியல, அங்க போய் அல்லாட்ட மாட்டிக்கிறோமே அது பெருசா தெரிகிறது. அவன் அந்த மாதிரி நம்பக்கூடிய ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளும் இங்க நான் ஜெயிக்கணும், அது எந்த தகுதத்தையும் பண்ணுவேன், எந்த அயோக்கியத்தனும் பண்ணுவேன், எந்த கோலமானும் பண்ணுவேன், நான் இங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லக்கூடியவனுடைய கலாச்சாரமும் ஒரு காலத்திலும் ஒத்துப்போவாது. 100% விலகித்தான் இருக்கும். உங்கள் வட்டத்தில் நின்று நீங்கள் செய்கிற காரியம் அப்படி பிரமிக்கணும். இப்படியா இப்படியா ஒரு இப்படியா ஒரு பிரச்சாரம் செய்வார்கள்? இப்படி ஒரு கண்ணியமா? தஞ்சாவூர்ல உங்களுக்கு தெரியும், ஒரு சமுதாயத்தினுடைய கோரிக்கைக்காக ஒரு பேரணி நடக்குது என்று சொன்ன உடனே அங்க உள்ள சாராய விபாரிகள் பயங்கரமான சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அடிச்சு வச்சு நான் கொழும்புதல் ஒவ்வொரு பேரணிக்கும் வந்து அப்படி விற்கும். பேரணி மாநாடு என்று சொன்னால் சாராயம் நிறைய விற்கின்ற உடனே அவன் லட்சக்கணக்கில் ஆர்டர் கொடுத்துட்டானோ, அவங்களுக்கு தெரியல இந்த சமுதாயத்தை பத்தி, இந்த சமுதாயத்துடைய கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கத்தை பத்தி அவனுக்கு தெரியல. அவன் மாட்டு எக்கச்சக்கமா ஆர்டர் கொடுத்து குவிச்சு வச்சுட்டான். கடை கட்ட சரக்கு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு வச்சிருக்கான் வழக்கத்துக்கு மேல. வந்தா பேரணி முடிஞ்சு போச்சு, தலையில கைய வச்சு உங்களை திட்டாத குறைதான். பாவிகளை 10 காசு வியாபாரம் கூட இல்லாம ஆகிவிட்டாங்க. இவ்வளவு சரக்கு வாங்கி வச்சிருந்தோம், 1 ரூபாய் வந்து வாங்கல. அதான் வழக்கமா நடக்குமே, அதுவும் இல்லாம போச்சு. வழக்கமா நடக்கிற வியாபாரம் அசமா போய் அப்ப அங்க ஒரு மெசேஜ் வைக்கிறோம், சாராய கடைக்காரன் தான் திட்டான். மக்களுக்கு ஒரு மெசேஜ் என்ன போகுது தெரியுமா? கண்ணியமான ஒரு சமுதாயம், இவ்வளவு பெரிய மக்கள் கூடி வெயில நடக்கிறதா இருந்தா தண்ணி அடிச்சா தான் நடக்க முடியும் அவனுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. அவன் நினைக்கிறான் 5.5 கிலோமீட்டர் போக ஏழுமா, 6,500 மில்லி அடுறா, அப்புறம் நடந்து பாடுறாங்க. அடிச்சு விட்டு அவன் நடக்கிறான், அவனுக்கு வேதனை தெரியாது, வெயில் தெரியாது, கால் வலி தெரியாது, கஷ்டம் தெரியாது, சங்கடம் தெரியாது. அதனால போவான், போற வழியில கல்லெடுத்து விடுவான், அது கடையை உடப்பான், அதை உடப்பான். இன்னைக்கு என்ன, போற வழியிலாம் உங்களுக்கு தண்ணி தர்றாங்க. அதுல காட்டின அதே கண்ணியம், அதே கட்டுப்பாடு, அதே தாவா, அதே பிரச்சாரம், அதே மெசேஜ் இந்த தேர்தல் பணிகளிலும் இருக்க வேண்டும். பார்க்கணும் முஸ்லிமா, நீ பேசாத பாய், நீங்க என்ன செய்யும் அப்படிங்கிற அளவு இருக்கு. இவன் பொய் சொல்ல மாட்டான், உண்மையை செய்வான், விசுவாசமா இருப்பான், நேர்மையை தான் பேசுவான் என்ற பேரை எடுத்து அவனுக்கு நீங்கள் பாடம் நடத்த வேண்டுமே தவிர அவன் உங்களுக்கு பாடம் நடத்தலாம் ஆக்கிறாங்க, உங்களுக்கு கிளாஸ் நடத்துறவன் ஆக்கிறாதீங்க என்று எச்சரிக்கிறதுக்கு தான் இந்த நன்மைக்கு அருகில் உள்ள தீமையை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. மத்தத்தை மேல விலகி கொள்வீர்கள். அதனால் நன்மைக்கு அருகில் தீமை இருக்கும் பொழுது மிக கவனமாக உங்களுடைய ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கணும். அல்ல அனுமதிச்சிருக்கானா, அல்ல அனுமதிச்சிருக்கிறானா, அங்க லிமிட் கண்டிப்பா எல்ல வரும். எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அங்க ஒரு லிமிட் வரும். அதை உணர்ந்து நடப்பவர்களாக அல்லா நம் அனைவரை ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானு தாலா இதுவரை நான் சொன்ன இந்த கருத்துக்களை ஒத்தை வரையில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்தில் முழுசா நுழைஞ்சிருங்க. தொழுகைக்கு மட்டும் நுழைவேன், நோன்புக்கு நுழைவேன், அரசியலுக்கு நுழைய மாட்டேன், அதுக்கெல்லாம் என்ன வர, அது ஏன் இஷ்டப்படி நடப்பேன், கல்யாணத்தில் நான் வரமாட்டேன், இதுக்கு மட்டும்தான் வருவேன், இது இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுசா நுழைங்க. எதா இருந்தாலும் இஸ்லாம் சொல்லப்பட்டு நடங்க. உலா தத்தபி ஹுத்வாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணிட்டு, இன்னகுலக்கும் அது பகிரங்க எதிரி அவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான், உங்களை வெளியே வழிகெடுக்க நினைச்சுட்டு இருக்கிறான். இன்னகு எராக்கும் ஹோவ கபீலுகு மின் ஹைதலா தரவுணகும், நீங்கள் பார்க்காத விதத்திலே அவனும் அவனுடைய சகாக்களும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப வீழ்த்தலாம், எப்ப அமுக்கலாம், எப்ப வெல்லலாம், எப்ப படுகொலை தள்ளலாம், நரகத்துக்கு ஆள் சேர்க்கலாம் என்று அவர்கள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த எச்சரிக்கையே இவ்வளவு செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. இதை புரிந்து அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு பயந்து நம்முடைய பணியை ஆற்றி இந்த தேர்தல் வேளையிலும் கூட மறுமைக்குரிய நன்மையாக மாற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.